சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு ஆனேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அஹோ கிமர்த்தம் தவசு சகே சதாம் அக்ரியந்தி கஷ்டே சதி வீரராகவே அஹம் ஸ்வஹீனம் குருமே நமாஸ்ரிதாஹ அஹம் த்வமன்யேத விஷாத தூரகாஹ. இதனுடைய அர்த்தம், ஐயோ நண்பனே, நீ ஏன் சோகிக்கிறாய்? தவ சுக் கிமர்த்தம், உனக்கு சோகம் எதற்காக? சோகிக்க வேண்டிய தேவையில்லையே. ஏனென்றால் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி சதாம் அக்ரியே நல்லோருள் சிறந்தவரான அவர் அந்திகச்சே நம் அருகில் இருக்கும்போது துயரம் எதற்காக? அகம் துவஹீனம், அகம்பாவம் இல்லாத இந்த குருவை ஆசிரயித்தவர்கள் அப்படிப்பட்ட அகம் துவம் அந்யேச்ச நாமும் நீயும் பிறரும் விஷாத தூரகாஹ துக்கத்திலிருந்து தூர போனவர்கள் நமக்கெல்லாம் துக்கம் வராது. ஏனென்றால் நாம் உயர்ந்த குருவை ஆசிரயித்து விட்டோம். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று சிறப்புகள். ஒன்று கடைசி வரியிலும் அதற்கு முன் வரியிலும் அகந்தம் என்கிற ஒரு பதம் இருக்கிறது. கடைசி வரியில் அகம் துவம் நான் நீ என்று இருப்பது. இன்றைய உபன்யாச தலைப்பு யானும் நீயே என்கிற தலைப்பை குறிப்பால் உணர்த்துகிறது, அதாவது சூச்சனம் பண்ணுகிறது. இது முத்ராலங்காரம் என்ற பெயர். ஸ்லேஷாலங்காரமும் இருக்கிறது. ஏனென்றால் இதே பதம் இதற்கு முன்வரியில் வரும்போது அகம் ஸ்வஹீனம் என்று அங்கே அகந்தம் என்பதற்கு அகம்பாவம் என்கிற அர்த்தம் வருகிறது, வேறொரு அர்த்தம். அதனால் இரட்டை பொருள் அணி ஸ்லேஷாலங்காரம் இருக்கிறது. பிராசாலங்காரம் இருக்கிறது. ஒவ்வொரு வரியும் ஆ என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கிறபடியினாலே அனுப்ராசம் என்கிற அலங்காரம். அஹோ அக்ரியே அகம் துவம் அகம் என்று நாலு எளிமையான பதங்கள். பாகங்களுடைய ஆரம்பத்திலே அகோ என்று முதல் பத ஆரம்பம், அக்ரே என்று இரண்டாம் பத ஆரம்பம், அகம் என்று மூன்றாவது பத ஆரம்பம், அகம் என்று நாலாவது பத ஆரம்பம். இப்படி எல்லா பாதங்களும் ஆ என்கிற எழுத்திலேயே ஆரம்பிக்கின்றன. இதனால் அனுப்ராசம். இவ்வாறாக முத்ரா கிளேஷம் அனுப்ராசம் என்ற மூன்று பெருமைகளும் வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலும் இருக்கின்றன. ஆச்சாரிய வந்தனம் ஆயிற்று. அடுத்த ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயமுகன் விழிகள் தயையலை பின்னவை வியத்தகு பேச்சை பயக்கும் எனக்கு. திசந்துமே என்பது பயக்கும் எனக்கு, சரஸ்வதீன் என்பது பேச்சை, தயா தரங்க அனுச்சராக என்பது தயை அலை பின்னவை, கடாட்சாக என்பது விழிகள். இப்போது இன்றைய தலைப்பு யானும் நீயே என்னுள் உரைதலின் என்கிற வரி, மும்மணிக்கோவை வரி. வழக்கம் போல இந்த வரியிலும் ஏழு எட்டு முக்கிய கருத்துகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது
முதல் கருத்து யாவும் நீயே என்பது. இந்த யாவும் நீயே என்பது உபனிஷத்துகளுடைய முக்கியமான கருத்து என்பதை நம்முடைய முதல் கருத்தாக பார்க்க போகிறோம். உபனிஷத்துகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றிலே 10-12 உபநிஷத்துகள் மிக முக்கியமானவை என்று பூர்வாச்சாரியர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு கிரமத்தில் அவற்றை வரிசைப்படுத்தும் பொழுது முதல் உபநிஷத்தாக ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்பதை சொல்கிறார்கள். அந்த முதல் உபநிஷத்தான ஈஷாவாஸ்யத்திலேயும் அதை போலவே மிக முக்கியமாக கருதப்படுகிற சாந்தோக்ய உபனிஷத்திலேயும் பிருகதாரண்யக உபனிஷத்திலேயும் இன்னும் சில உபனிஷத்துகளிலும் இருக்கிற பொதுவான கருத்து யானும் நீயே, அதாவது என் ஆத்மாவான ஜீவாத்மாவும் நீயான பரமாத்மாவும் ஒன்றே என்கிற கருத்து. ஈஷாவாஸ்யத்தில் இது எப்படி இருக்கிறது என்றால், யோசாவசல் புருஷ சோஹமஸ்மி சஹ அஹம் அஸ்மி, அவன் அவனாக நான் இருக்கிறேன். யஹ அசௌ அசௌ புருஷஹ, எவன் இந்த புருஷனோ அவனாக நான் இருக்கிறேன். இதுகாரும் இந்த உபநிஷத்திலே கூறிய புருஷன் என்கிற பரம்பொருள் எவனோ அவனாக நான் இருக்கிறேன் என்று இதனுடைய அர்த்தம். பரமாத்மாவாக ஜீவாத்மாவான நான் இருக்கிறேன் என்று சொன்னதாலே ஜீவாத்மாவே பரமாத்மா என்றதாக ஆகிறது. அதையே யானும் நீயே என்கிறது மும்மணிக்கோவை. யான் இருக்கிறேனே என்னுடைய ஜீவாத்மா, அது நீயே பரமாத்மாவே என்று. இதே கருத்தை இன்னொரு முக்கிய உபனிஷத்தாகிய பிருகதாரண்யகமும் போதிக்கிறது. அதில் உள்ள மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி என்பது, நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று இந்த சின்ன வாக்கியத்துக்கு அர்த்தம். அத்வைத கொள்கைக்கு ஆணி வேர் என்று சொல்கிற 4 மகா வாக்கியங்களிலே இந்த அகம் பிரம்மாஸ்மி என்பது ஒன்றாகும். இதே பிருகதாரண்யக உபனிஷத்திலே இதை மேலும் சற்று விரிவாக விளக்குகின்ற மந்திரம் கூட இருக்கிறது. அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வை த்வமசி பகவோ தேவதே என்று. பகவானே தேவதையே, நீயாகவே நான் இருக்கிறேன். பகவானே தேவதையே, நானாகவே நீ இருக்கிறாய் என்று இதனுடைய அர்த்தமாகிறது. எவ்வளவு ஸ்பஷ்டமாக நீயும் நானும் ஒன்று என்பதை சொல்லியாச்சு. அகம் வை த்வம், யானும் நீயே. இப்பொழுது மும்மணி கோவிலே சொன்ன கருத்து ஸ்பஷ்டமாக உபனிஷத்திலே இருக்கிறது. இது போதாதென்று இதையே இதே உபனிஷத்து வெதிரேகமாகவும் விளக்குகிறது. அங்கு இன்னொரு வாக்கியம் அசயோன்யாம் தேவதாமுபாஸ்தே அன்யோகாவன்யோகமஸ்மீதி நசவேத, எவன் தான் தியானிக்கிற கடவுளை இவன் வேறு நான் வேறு என்று பிரித்து தியானிக்கிறானோ அவன் அறியாதவன். தியானிப்பவனும் தியானிக்கப்படுபவனும், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேதான், வெவ்வேறு கிடையாது என்கிறது. இதே போல இன்னொரு முக்கியமான உபனிஷத்து சாந்தோக்ய உபனிஷத் என்பது சாமவேதத்தை சேர்ந்தது. அதிலே ஒரு சின்ன வாக்கியம் தத்துவமசி என்று. இது சின்ன வாக்கியமாக இருந்தாலும் இதற்கு மகா வாக்கியம் என்று ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால், இதனுடைய கருத்து மிகப்பெரிய கருத்து. அத்வைதிகளாலே சொல்லப்படுகிறது மகா வாக்கியம் என்று. அர்த்தம் அதுவாக நீ இருக்கிறாய். இத்தனை நாளாக சொல்லிக் கொண்டு வந்தோமே
பெருமாள் பரம்பொருள் கடவுள் என்று அதுவாக நீ இருக்கிறாய் என்று இதன் அர்த்தம். இவ்வாறாக முக்கியமான உபனிஷத்துகள் எல்லாம் தெளிவான கருத்தாக ஒன்றை சொல்கிறது அபேத கருத்து. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம், பேதம் என்றால் பேதம் இல்லை, வேற்றுமை கிடையாது. இந்த அபேத கொள்கையை தான் மும்மணி கோவையிலும் தேசிகன் யானும் நீயே என்று தெரிவிக்கிறார். இத்துடன் இன்றைய முதல் கருத்து முடிந்தது. ஆனால் விரைவிலேயே இதை எதிர்த்து இரண்டாம் கருத்து எழும்ப போகிறது. இந்த முதல் கருத்து புரிந்த உடனே மூன்று கேள்விகள் முளைக்கின்றன. முதலாவது ஆட்சேபத்தால் வந்த கேள்வி, இது அத்வைத கருத்து. ஜீவனும் பரமனும் ஒன்று என்பது, இந்த அத்வைத கருத்தை நம்மவர் ஏற்பதில்லை. ஆகையாலே இதற்கு நம்மவருடைய கருத்து என்ன என்பது. உபனிஷத்துகளிலேயே கூட ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு என்று நிறைய இடத்திலே போதிக்கவில்லையோ? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சில இடங்களிலே வெவ்வேறு என்றும் சில இடங்களிலே ஒன்றேதான் என்றும் முரண்பட போதித்தால் நாம் எதை ஏற்கிறோம், எதை நிராகரிக்கிறோம் என்பது. இந்த மூன்று கேள்விகளையும் முறையாக தெளிவாக எழுப்புவது இன்றைய இரண்டாவது விஷயம். கூட கூட சுருக்கமான பதில்களையும் சேர்த்து சொல்லலாம். இந்த அத்வைத கருத்து இருக்கிறதே ஜீவனும் பரமனும் ஒன்றேதான் என்ற கருத்து, அதை ராமானுஜர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்று கருத்துகள் உபனிஷத்திலே மலிந்து கிடக்கின்றன. ஆனாலும் கூட நாம் எந்த உபனிஷத் வாக்கியத்தையும் நிராகரிப்பதில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பூர்வர்கள் காட்டி கொடுத்த வழியிலேயே அவற்றையெல்லாம் ஒட்ட வைக்கிறோம். இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தனி சிறப்பாகும். அதற்கு முன் ராமானுஜ நூற்றந்தாரியிலே ஒரு பாசுரம், இந்த யானும் நீயே என்பது பற்றி. எல்லா உயிர்களும் பரபிரம்மே என்ற கருத்து இருக்கிறதே, அது முட்டாள்தனமான கருத்து. அதை அதீதமாக நம்பிவிட்டால் நமக்கு அல்லல் ஏற்படும். இப்படிப்பட்ட முட்டாள்களை வாதத்திலே ஜெயித்தார் ராமானுஜர் என்றெல்லாம் இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது. இதோ பாசுரம். வேதையர் வேத பொருளிதன்றும் நீ பிரமம் நன்றென்று ஓதி மற்றெல்லா உயிரும் அத்தென்று உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரமோரொன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் பாதில் வென்றான் என் இராமானுஷன் நேம்மதி கடலே. பிரம்மம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆதிப்பரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த இரண்டு பதங்களாலே சொல்லப்பட்டவர் பரமாத்மா. இந்த பாசுரத்திலே பரமாத்மாவை சொல்லிவிட்டு உயிர்கள் என்று இன்னொரு பதத்தாலே அநேக ஜீவாத்மாக்களை சொல்கிறது. இந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாக்களும் எக்காலத்திலும் ஒன்றாவதில்லை. மோட்ச தசையில் கூட அவை வெவ்வேறுதான். அவை இரண்டும் ஒன்றாவதாக வேத பொருள் என்று யாராவது சொன்னால் அவர்கள் பேதையர்கள். இந்த கருத்து அவர்களுடைய மறு. பேதையர் வேத பொருளிதென்றும் நீ விரமம் நன்றென்றோதி மற்றெல்லா உயிரும் அசுது என்று. இன்னொன்று சொல்கிறார்கள் அந்த பேதையர்கள், உயிர்கள் மீவிட்டு ஆதிப்பரனோடொன்றாம். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் மெய் விட்டு சரீரத்திலிருந்து பிரியும் பொழுது, எந்த சரீரமும் இல்லாமல் அசரீரனாகும் பொழுது, அதாவது மோட்ச தசையிலே
ஆதிப்பரனோடு ஒன்றாம், பரம்பொருளோடு சாயுஜ்யம் ஏற்படுகிறது, ஒன்றாகி விடுகிறது என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் அவை என்றுமே ஒன்றாவதில்லை. அப்படி ஆவதாக சொல்வது பேதையினுடைய மருள். அவர்களை வாதில் வென்றான் இராமானுஷன். அவன் மெய்மதி கடலானபடியாலே இது முடிந்தது. ஞான சமுத்திரம் அந்த ராமானுஜன் அப்படி மதிக்கடலாக இருந்தபடியாலே அவர்களை வாதில் வென்றான் என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற கருத்து நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏற்றுக்கொள்ளாத கருத்து என்பது தெரிகிறது. இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கு பதில், உபனிஷத்திலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொன்னால் நம்முடைய சம்பிரதாயத்திலே அதை எப்படி மறுக்கலாம் என்று? அதற்கு பதில், உபனிஷத்திலே ஜீவாத்மாவும் பரமாத்மாக்களும் ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும் வெவ்வேறு என்று கூறுகிற வாக்கியங்கள் ஏராளம். இதோ சில வாக்கியங்கள், பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா, ஆத்மானம் தன்னையும் பிரேரிதாரம் தன்னை தூண்டுகிறானே ஒருவன் அவனையும் பிருதக்கு தனித்தனியாக மத்வா கருதி, தன்னையும் தன்னை தூண்டுகிறவனையும் வெவ்வேறாக எண்ணி பார்த்து என்று அர்த்தம். தூண்டுகிறவன் என்பது பரமாத்மா. இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் உபநிஷத்துகளிலே, சமானம் தயோரன்யம் இரண்டு நண்பர்களான பறவைகள், துவா சூப்பரண்ணா சகாயா, சகாயா நண்பர்கள், ஒரே மரத்தை அணைந்து கொண்டுள்ளன. பரிஷஸ்வஜாதே, ஒரு மரத்திலே ரெண்டு பட்சி. தயோரண்ய, அந்த ரெண்டுக்குள்ள ஒண்ணும் பிப்பலம் ஸ்வாத்வத்தி, அந்த மரத்தில் இருக்கிற பழம் இருக்கிறதே அதை நன்றாக ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று அனஸ்மன்யோ அபிஜாதசீதி, சாப்பிடாமலே அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று. எது மரம், எது பழம், எது பட்சி என்பதையெல்லாம் சொல்லாமலே ஒரு புதிர் போடுவது போல இந்த மந்திரம் உபநிஷத் மந்திரம் சொல்லி முடித்து விட்டது. பொழிப்புறதான் முடிந்தது, இன்னும் நமக்கு விளக்கம் வரவில்லை. இங்கு சொன்ன ரெண்டு பட்சிகள் என்ன என்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். பழம் என்று சொல்வது புண்ணிய பாபங்களுடைய பலன்கள், கர்ம பலம். அந்த பழத்தை ருசித்து சாப்பிடுகிற பறவை ஒன்று இருக்கிறது, அதாவது கர்ம பலன்களை அனுபவிக்கிற ஜீவாத்மா. அந்த பழத்தை சாப்பிடாமலே பிரகாசிக்கிற பறவை இன்னொன்று இருக்கிறது, அது பரமாத்மா, அது கர்மத்துக்கு வசப்படாது. இந்த அர்த்தம் இந்த மந்திரத்துக்கு சொல்வதிலே சம்பிரதாய பேதம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் சிம்பாட்சியக்காரர்களும் வைத்தி அத்வைதி விதைத்தாத்வைத்தி எல்லாருமே இந்த அர்த்தம் தான் சொல்கிறார்கள். இதிலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு மட்டுமில்லை, அவை வெவ்வேறு செயல்களை புரிபவை என்று வர்ணனை கூட கிடைக்கிறது. ஒன்று சாப்பிடாமல் பிரகாசிக்கிறது, ஒன்று சாப்பிட்டு தவிக்கிறது. இப்படி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரித்து கூறுகிற வேத வாக்கியங்கள் உபரிஷத்துகளிலே இன்னொன்று இப்பொழுது பார்ப்போம். நித்யோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் ஏகோ பஹூனாம் யோ விதாதி காமானே. சேதனஸ்சேதனானாம், ஒரு சேதனன் தனித்து நிற்கிறான், பல சேதனர்கள் இருக்கிறார்கள் அவனைத் தவிர.
ஒரு நித்தியன் இருக்கிறான், அது தவிர பல நித்தியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஏகா ஒருவனாக இருக்கிறவன் பகூமான் நிறைய பேராக இருப்பவர்களுக்கு விந்தாதி காமா திட்டங்களை எல்லாம் பண்ணி தருகிறான். நிறைய சேதனர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நித்தியர்களாக இருக்கிறார்கள், அதாவது அழியாதவர்கள். அவர்களை தவிர தனிப்பட்ட ஒரு சேதனன் இருக்கிறான், அவனும் நித்தியமானவன் தான். அவன் அவர்களுடைய காமங்களை பூரணம் பண்ணுகிறான் என்று. இதிலிருந்து பரமாத்மா வேறு, ஜீவாத்மாக்கள் வேறு என்று தெரிகிறது. நாலாவதாக ஒரு வசனம் நம்முடைய தைத்தரியத்திலேயும் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உள்ளே புகுந்து தன் கட்டளையிடுபவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்கும் ஆத்மாவானவன் என்று சொல்கிறது. இன்னொரு உபநிஷத் வாக்கியம் இதை பதம் பிரித்தால் தெரிந்தவன், ஞானம் உள்ளவன், ஞானம் குறைந்தவன், ரெண்டு பேர் இருக்கிறார்கள். அஜவ் இரண்டு பேரும் நித்தியமானவர்கள், பிறப்பற்றவர்கள். ஒருத்தன் இறையாண்மை உள்ளவன், கட்டளை போடுபவன், இன்னொருத்தன் இறையாண்மை இல்லாதவன் என்று குணங்களை பிரித்து காண்பித்து துவௌ என்று இரண்டு பேர் இருப்பதாக சொல்லுகிறது இந்த வாக்கியம். இப்பொழுது நாம் கேட்ட மூணு கேள்விகளிலே மூணாவது கேள்வி, சில வேத வாக்கியங்கள் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று பிரித்து கூறுகின்றன. நிறைய வாக்கியங்கள் இப்பொழுதுதான் பார்த்தோம். இவற்றுக்கு பேத ஸ்ருதிகள் என்று நாம் பெயர் வைக்கிறோம். வேதத்தை பேசுகிற வேதங்கள் என்ற. இன்னும் சில வேத வாக்கியங்கள் அவை இரண்டும் ஒன்றே என்கின்றன, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று. அவற்றையும் இன்றைய முதல் கருத்தாக ஏற்கனவே பார்த்தோம். அவற்றை நாம் அபேத ஸ்ருதிகள் என்று சொல்கிறோம். இப்போது கேள்வி என்ன என்றால், வேத ஸ்ருதிகளை ஏற்பதா அபேத ஸ்ருதிகளை ஏற்பதா, எதை வைத்துக் கொள்வது எதை தள்ளிவிடுவது என்று கேட்டால், வேத ஸ்ருதிகளை ஏற்றுக்கொண்டு அபேத ஸ்ருதிகளை கௌனமாக்குவோம், தள்ளிவிட மாட்டோம். அபேதம் என்பது கௌனமாக உபகார வழக்கு என்று சொல்வோம் என்கிறார்கள் துவைத்திகள். வேத ஸ்ருதிகளை நிராகரித்து அபேத ஸ்ருதிகளை ஏற்றுக்கொள்வோம் என்கிறார்கள் அத்வைதிகள். இப்பொழுது கேள்வி, வைதிகளாகவும் இல்லாமல் அத்வைதிகளாகவும் இல்லாமல் இருக்கிற நாம் ராமானுஜ சம்பிரதாயத்தவர்கள் நாம் என்ன பண்ண போகிறோம்? பல விதமாக சமாளிக்கலாம். அதில் ஒன்று, வெவ்வேறானவை ஒரு காலத்திலே வெவ்வேறானவை இன்னொரு காலத்திலே ஒன்றானவை என்று சமாளிக்கலாம். அல்லது இன்னொரு சமாளிப்பு, உண்மை நிலை ஒன்று இன்னொன்று தியானத்துக்காக மட்டும் என்று சொல்லி அப்படியும் சமாளிக்கலாம். மூன்றாவது விதமான சமாளிப்பு இருக்கிறது, இறை நிலை இருக்கிறது ஈஸ்வர தத்துவம், அது ரொம்பவும் விசித்திரமானது, அதனுடைய வைசித்தியம் காரணமாக அது அற்புதமாக இருக்கிற காரணத்தினாலே இரண்டும் தான் ஆகட்டுமே வேதாபேதம் என்று. வேதம் ஜீவாத்மாவோடு பின்னமானது என்று சொன்னாலும் சரி, அபின்னமானது என்று சொன்னாலும் சரி, பரவாயில்லை, அந்த விசித்திரத்துக்கு ஒட்டாததெல்லாம் கூட ஒட்டிவிடும் என்று சொல்லி மழைக்கலாமா? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கிறது. இன்னொன்று, வேதமே ஒன்றுக்கொன்று முரண்பட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? வேதத்தை நம்புவதற்கில்லை என்றும் ஆஸ்திகர் ஆகலாமா? இப்படி நாலு விதமாக சமாளிக்கும் வழிகள் இருக்கின்றன.
அதில் நாம் என்ன பண்ண போகிறோம் என்றால், நம்முடைய சித்தாந்தத்தினுடைய நிலை என்ன என்றால், நாம் வேதத்தினுடைய எல்லா கருத்துகளையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முரண் தெரிகிறதே. பரஸ்பர விருத்தமாக இருந்தால் என்ன பண்ணுகிறது என்றால், முரண் தெரிகிற இடங்களிலே முனிவர்கள் முதல் கொண்டு ஓராண் வழியாக நம் முன்னோர்கள் அந்த முரணை எப்படி தீர்த்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு நாம் முன்னோர்களை பின்பற்றுவோம். நம் முன்னோர்கள் எப்படி காண்பிக்கிறார்கள், நமக்கு முரண்டோ தோன்றுகிறதே அதை தீர்க்குகிற விதம் இருக்கிறது, அந்த அதையும் கூட வேதமே சொல்லி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். வேத ஸ்ருதிகள் நிறைய இருக்கின்றன, அவேத ஸ்ருதிகள் நிறைய இருக்கின்றன. அது போலவே வேதத்திலேயே இந்த வேத ஸ்ருதிகளையும் அவேத ஸ்ருதிகளையும் ஒட்ட வைக்கிற ஸ்ருதிகள் கடக ஸ்ருதிகள் என்று பெயர். அவையும் நிறைய இருக்கின்றன, அவை எப்படி விளக்குகின்றன, வேதம் இருந்தாலும் கூட அவேதம் இருப்பதாக சொல்வதற்கு என்ன தாத்பரியம் என்பதையும் வேதமே நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி வேதமே சொல்லித் தரும் பொழுது நாம் எதற்காக நம் மண்டையை பிடித்துக் கொண்டு எப்படி சமாளிக்கலாம் என்று பார்க்க வேண்டும். வேதத்திலேயே இருக்கிற மற்ற வாக்கியங்களுக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் முடிந்தது. வேத ஸ்துதிகளையும் அவேத ஸ்துதிகளையும் ஒட்ட வைக்க உதவுகின்ற கடக ஸ்துதிகள் வெவ்வேறான இரண்டு வகையினரே ஜீவாத்மா பரமாத்மா என்று ரெண்டு வகை, அவற்றை ஒன்றாக கூறுவது எந்த கருத்திலே என்று அவை விளக்கம் தருகின்றன. கடக ஸ்ருதிக்கு உதாரணம், சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாமி என்று ஒரு ஸ்ருதி. இது எல்லாமே பரம்பொருள்தான், அதற்கு காரணமும் இங்கே இருக்கிறது சஜ்ஜலான் என்று. அந்த பரம்பொருளிடமிருந்து தோன்றி அந்த பரம்பொருளிடமே லயித்து அந்த பரம்பொருளாலேயே ரட்சிக்கப்படுகிற காரணத்தாலே இது எல்லாமே பரம்பொருள்தான். இப்படி அபேதம் சொல்லும் பொழுது அதற்கான காரணத்தையும் சொல்லி காண்பிக்கிறது. இப்பொழுது நாம் இன்றைய மூன்றாவது விஷயத்துக்கு வருகிறோம். வெவ்வேறான ஆத்மாக்களை ஒன்றென்று கூறுவதற்கான காரணத்தை அந்தந்த உபனிஷத்துகளே போதிக்கின்றன என்பது மூன்றாவது விஷயம். இதோ ஒரு கடக ஸ்ருதி உதாரணம், தன்மூலா சோன்யேனா பிரஜா சதாஜதனா என்கிறது சாந்தோக்யன். இதை சொல்லி காண்பித்து விட்டு அதற்கு பிறகு எல்லாம் பரம்பொருள்தான் என்று பின்னால் சொல்லப் போகிறது. அதுக்கு என்ன காரணம் தெரிகிறது, என்று இருக்கிறதே பரம்பொருள், அதை அடிப்படையாக கொண்டு இந்த பிரஜைகள் எல்லாம் எல்லா ஜீவர்களும் அதிலேயே ஆதாரமாக கொண்டு அதிலேயே நிலை பெற்றிருக்கிற காரணத்தினாலே பரம்பொருளை காரணமாக கொண்டவர்கள், பரம்பொருளை ஆதாரமாக கொண்டவர்கள், பரம்பொருளுடைய நிலை பெற்றவர்கள், இந்த காரணத்தினாலே இதெல்லாவற்றுக்கும் பரம்பொருள் ஆத்மாவாகிறது. ஐ ததாத்மியமிதம் சர்வம், ஆத்மாவாகிற காரணத்தினாலே இது இரண்டும் ஒன்று. ஆத்மாவாகும் என்ற நிர்ணயத்துக்கு கேதுவை சொல்லி சொல்லுகிறது. இந்த நிர்ணயம் பொதுவானது, எந்த நிர்ணயம், எல்லாமே பரம்பொருள் தான் என்கிற நிர்ணயம் சாமான்யமானது. அதிலே ஒரு பகுதியாக ஒரு விசேஷித்து சொல்வது என்ன என்றால், தத்துவமசி ஸ்வேதகேதோ, அந்த சக்தி என்கிற பரம்பொருள் இருந்து இருக்கிறது. இத்தனை சொல்லிக் கொண்டு வந்தோமே, அதுவாக நீ ஆகிறாய், நீ இருக்கிறாய் ஸ்வேதகேதுவே என்று.
அது எப்படி இவன் பெரும்பொருள் ஆவான் என்றால் எல்லாமே பெரும்பொருள் தானே என்று இதற்கு முற்றணும். எல்லா பிரஜைகளும் பரம்பொருளாவதற்கு காரணத்தையும் சொல்லுவோம். எல்லாமே பரம்பொருளை ஆத்மாவாக கொண்டது. ஐதத் ஆத்மியம் இதம் சர்வம் என்று ஷரீராத்ம பாவம் இருக்கிறபடியினாலே இரண்டும் ஒன்று என்பது சாரமான விஷயம். ஒன்று பரம்பொருள் என்கிற ஒன்று இந்த மற்றெல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறபடியாலே, மற்றெல்லாம் அந்த பரம்பொருளுக்கு சரீரமாகிவிட்டபடியாலே இவ்விரண்டும் ஒன்றுதான். உம்மணி கோவையிலே கூட இதே காரணத்தை காட்டுகிறார். யாவும் ஏ என்று நிறுத்திவிடவில்லை, அதற்கு காரணத்தையும் சொல்கிறார். யாவும் ஏ என்னொரு உரைதலின் என்று எனக்கு ஆத்மாவாக நீ இருக்கிற காரணத்தாலே யானும் நீயே. உலக வழக்கம் இப்படித்தான், உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக பேசுகிற வழக்கம் உண்டு. ஒருத்தியை பிசாச்சு பிடித்துக் கொண்டு ஆட்டினால் அவளையே பிசாச்சு என்று சொல்வதுண்டு. பிசாச்சு அவளுள் உறைந்திருப்பது. இதைவிட நல்ல உதாரணமும் சொல்லலாம். தேவோகம் மனுஷோகம் இத்தியனுசந்தானம் பிரத்யகாத்மனீரம் பிரதி ஆத்மத்வாத் என்று காண்பிப்பார் ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜர். நாம் எவ்வளவோ வழக்கார்களை பண்ணுகிறோம், நாம் தேவன், நான் மனுஷன், நான் பிராமணன், நான் குண்டானவன், நான் ஒல்லியானவன் என்றெல்லாம் நாம் வழக்கு பண்ணுகிறோம். உண்மையிலேயே தேவன் மனுஷன் குண்டு பிராமணன் இதெல்லாம் சரீரத்தை சேர்ந்தது. நான் நான் என்று சொல்வது ஆத்மாவை சேர்ந்தது. ஆத்மா மனுஷனாகவோ தேவனாகவோ குண்டாகவோ உள்ளியாகவோ இருப்பதில்லை. இருந்தாலும் நாம் அப்படி வழக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதனாலே என்றால் ஆத்மா வாசித்தபடியினாலே இந்த இரண்டையும் ஒன்றாக கூறுகிறோம். அனுசந்தானம் பிரத்யேகாத்மனீரம் பிரதி ஆத்மத்வாத் என்று அதைத்தான் இந்த இடத்திலே பரமாத்மா எப்படி ஜீவாத்மாவோடு ஒன்றாவார் என்றால் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவானபடியாலே இரண்டையும் ஒன்றாக பேசுவது வழக்கம். இன்றைய நாலாவது விஷயம் ஏராளமான உபனிஷத் வாக்கியங்கள் இந்த எண்ணுள் உரைதலின் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. ஜீவர்களுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்று, ஜீவர்களுக்கும் அவர் ஆத்மா, இந்த உலகத்துக்கும் அவர் ஆத்மா. அதே சுந்தர வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றனவே, அவற்றுள்ளே நாலு முக்கிய வாக்கியங்களை பொழுது பார்ப்போம். ஒன்று ஏற்கனவே பார்த்தது அந்த பிரவிஷ்ட ஆஸ்தாஜனாம் சர்வாத்மா என்கிற தைத்திரியாரண்யம். உள்ளே நுழைந்து அடுத்தவன் ஜீவர்களுக்கு எல்லோருக்கும் ஆத்மாவானவன் என்று. இதே மாதிரி பிருகதாரண்யகத்திலேயும் பிருத்திவியாம் திஷ்டன் என்று ஆரம்பிக்கும் பிரகரணத்திலே இதற்கு அந்தர்யாமி பிராமணம் என்று பெயர். இதிலே நமக்கு முக்கியமான வரி ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோந்தரோ மகாத்மான வேத யஸ்யாத்மா சரீரம் ய ஆத்மானமந்தரோ யமயதி தத ஆத்மாந்தர்யாம்யமிருதஹ என்று காண்கிறோம். வஹ தே ஆத்மா அந்தர்யாமி, அந்த அமிர்தம் இருக்கிறானே பரம்பொருள், அவன் ஏ உனக்கு ஆத்மாவாக அந்தர்யாமியாக உள்ளே இருந்து அடக்கி ஆள்பவனாயிருப்பவனாயிருந்தான் என்று. அவன் எப்படி ஆத்மாவாக இருக்கிறான் என்றால் ஆத்மனிஷ்டன்னே, ஆத்மாவிலே முதலிலே அவன் இருக்கிறான். ஆத்மனஹ
அந்தரக உள்ளே புகுந்திருக்கிறார். ஒன்னு உரைதல், இன்னும் உள்ளுரைதல். யாரும் நீயே என் உள் உரைதலின் ஆத்மா நவேத ஆத்மாவுக்கு தெரியாமல் இருக்கிறான். ஆத்மா சரீரம் அவனுக்கு இந்த ஆத்மாவானது சரீரமாக இருக்கிறது. எப்படியானால் நம்முடைய கை கால் முதலியவற்றை கொண்ட உடம்பானது நமக்கு சரீரமாக இருக்கிறதோ, அப்படி நாம் நம்முடைய ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறது. ஆத்மா நமந்தரோ யமயதி, ஆத்மாவை முன் நின்று கொண்டு அவன் யமயதி அடக்குகிறான், நியமிக்கிறான் என்று இந்த அந்தர்யாமி பிராமணன் சொல்கிறது. எவன் ஆத்மாவிலே உறைந்து கொண்டு ஆத்மாவுக்கு உள்ளே இருந்து கொண்டு ஆத்மாவுக்கு தெரியாதபடி ஆத்மாவை உடலாக கொண்டு ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறானோ அவன் உனக்கு ஆத்மா அந்தர்யாமி அமிர்தன் என்று இதனுடைய அர்த்தமாகிறது. இதே போல சுதாலோபனிஷத்திலும் இவன் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாய், பூதங்கள் பிருத்திவியாதி பூதங்களுக்கும் சரி அல்லது உயிரினங்களுக்கும் சரி எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான். பாவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பட்டாயிருக்கிறான். திவ்யமான தேவன் ஒருவன் நாராயணன் என்று சொல்கிறது. உள்ளுரைதலின் என்று மும்மணி கோவிலை சொன்னதற்கு மூலம் அந்த பிரவேசம் என்பதை கூறுகிற உபனிஷத் வாக்கியங்கள் நிறைய இடங்களிலே வருகிறது. அனேன ஜீவேனாத்மனாம் உப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி என்று சாந்தோக்கியத்திலே வருகிறது. இந்த உள் உரைதல் என்ற கருத்து ஜீவாத்மாவுக்குள்ளே அனுப்பிரவிஷ்ய உள்ளே புகுந்து நாமரூபம் வியாக்கரணம் நடக்கிறது, பெயர் உருவம் எல்லாம் தரப்படுகிறது. இது சாந்தோக்கியத்திலே. நம்முடைய தைத்திரியத்திலேயும் தத் ஸ்ருஷ்வா என்று வருகிறது. அதை சிருஷ்டித்து அதற்குள்ளே புகுந்து உள்ளே புகுந்த பிறகு என்ன நடக்கிறது என்று மேலே சொல்லிக்கொண்டு போகிறது சத்தியா பகுதி என்று. இந்த வாக்கியங்களை, இந்த அந்தர்யாமி பிராமண வாக்கியங்களை ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே நிறைய தடவை மேற்கோள் காட்டுகிறார். என்னுள் உரைதலின் என்று இருக்கிறதே அது, அதை கூறுகிற உபனிஷத் வாக்கியங்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்றன ஸ்ரீபாஷ்யத்திலே. இதர சம்பிரதாயத்தவர்கள், இதர தேசத்தவர்கள் எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கும் பொழுது இதை பற்றி பேசுகிறார்கள். ஏன் சில ஸ்ருதி வாக்கியங்களே ராமானுஜர் அதிக தடவை பிரமாணமாக காட்டுகிறார் என்று அடிக்கடி அடிக்கடி இந்த அந்தர்யாமி பிராமணத்தை எடுக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம் என்றால், சரீர ஆத்ம பாவம் என்று சொல்கிறோமே அதற்கு மூலமான இந்த அந்தர்யாமி பிராமணம் முதலியவை வேத ஸ்ருதிகளுக்கும் அவேத ஸ்ருதிகளுக்கும் இருக்கிற விரோதத்தை முரணை நீக்குகிற உயிர்நாடியான கருத்து. நாம் ஒரு வகையிலே அத்வைதத்தை ஒப்புக்கொள்ளுகிறோம், ஒரு வகையிலே துவைதத்தையும் ஒப்புக்கொள்ளுகிறோம். அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் அமைகிற பாலமாக இந்த கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் அத்வைதிகள் தான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்பவர்கள் தான். நாமும் துவைதிகள் தான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு என்றும் சொல்கிறவர்கள் தான். ஆனால் இவ்விரண்டுக்கும் முரணில்லை,
வெவ்வேறான ஜீவ பரமாத்மாக்கள் ஒன்று என்று சொல்வது எந்த அர்த்தத்திலே என்பதையும் வேதனை காண்பிக்கிறது. அதை புரிந்து கொண்டோம் சார் என்றார். விரோதம் இல்லாமல் காலம் அமைத்தாயிற்று. இதை விசிஷ்டாத்வைதத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம் என்று தேசிகர் சொல்லி காண்பித்தார். முக்கிய சித்தாந்த கருத்து. மற்ற சித்தாந்தங்களிலே இல்லாத விசிஷ்டாத்வைதத்தில் மட்டும் இருக்கிற கருத்து இது. துவைதமும் ஒரு வகையில் சரி, அத்வைதமும் ஒரு வகையில் சரி, அவற்றுக்குள்ளே விரோதம் கிடையாது என்று வேதமே காட்டி கொடுத்திருக்கிறது. அதைத்தான் மும்மணி கோவிலுடைய இந்த வரியிலே காண்கிறோம். ஞானம் நீயே என்னுள் உரைதலின் என்று. நான் ஜீவாத்மா, நீ பரமாத்மா, இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் என்னுள் வெவ்வேறாக இருக்கிற என் உள்ளே நீ உரைகிறாய் அந்தரியாமியாக என்று. இதுவரை நாம் பார்த்த நாலு விஷயங்களுடைய சுருக்கம் இப்போது. முதலிலே என்ன பார்த்தோம்? யானும் நீயே என்பது உபனிஷத்துக்களுடைய முக்கிய தீர்மானம் என்று பார்த்தோம். அதற்காக மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி என்றும் சோஹம் என்றும் மந்திரங்கள் இருக்கின்றன. முக்கிய நிர்ணயம் உபனிஷத்திலே என்பது. அதற்கு பிறகு என்ன பார்த்தோம்? இதை இந்த இரண்டையும் பிரித்து பேசுகிற ஏராளமான வாக்கியங்களும் இருக்கின்றன, இவை முரண்படுகின்றன என்றே பார்த்தோம். மூன்றாவதாக இந்த முரண் இருக்கிறதே ஆபாசமாக மேலெழுந்தவாரியாக தெரிகின்ற விரோதம். இதை சரீராத்ம பாவம் என்று ஒரு முக்கிய கருத்து மூலம் ஒட்ட வைத்து விடலாம். அதை உபனிஷத்தே இந்த முரணை தீர்த்து வைக்கிறது. நமக்கு மண்டைய குறைகிற வேலை மெச்சாகிறது என்பதை மூன்றாவது கருத்தாக பார்ப்போம். நாலாவதாக இந்த சரீர ஆத்ம பாவம் என்பது, அதாவது நம்முடைய ஜீவாத்மா சரீரமாகவும் ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக பரமாத்மா இருப்பதாகவும் இருக்கிற இந்த கருத்து நிறைய வாக்கியங்களிலே விளக்கப்படுகிறது என்றும், ஸ்ரீபாஷ்யத்தை அடிக்கடி இந்த வாக்கியங்கள் காட்டப்படுகின்றன என்றும், அதனாலே இவை இந்த வாக்கியங்கள் நமக்கு மிக முக்கியமாகின்றன என்பதையும் பார்த்தோம். இதுவரை பார்த்த நாலு கருத்துகள் இவை. இந்த நாலு மூலம் யானும் நீயே என்னுள் உரைதலும் என்பதனுடைய அர்த்தம் சொல்லி முடிந்தாகிவிட்டது. அடுத்ததாக ஐந்தாவது விஷயம், நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலே யானும் நீயே என்ற கருத்தை ஒரு விதமாக தெரிவிக்கிறார். அதை ரசிக்கலாம் இப்பொழுது. திருவாய் மொழி பாசனம். யானே என்னை அறியகிலாதே, யானே என் தந்தே என்றிருந்தேன், யானே நீ என் உடைமையும் நீயே, வானே என் வானவரே. இதை அடுத்த வாரம் இன்னும் விவரமாக பார்க்க போகும். இதே திருவாய் மொழி பாசுரத்தை இப்பொழுது மேலாக கவனித்தால், யானே நீ என்பது திருவாய் மொழியிலே வருகிற பதம். இங்கே யானும் நீயே என்று அதை பின்பற்றி தேசிகனும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியிலே எனவும் நீயே என்று வரப்போகிறதே, அதுவும் இந்த ஆழ்வார் பாசுரத்திலே இருக்கிறது. அதனாலே இது பற்றி பின்னாலே விவரமாக பார்க்க போறோம். நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆழ்வாருடைய தாக்கம் இருக்கிறது மும்மணி கோவையிலே. இன்னொரு திருவாய்மொழி பாசுரம், எனதாவியாவியும் நீண்டாய் எனதாவியார் யானார் சந்தனி கொண்டாற்றினையே. இந்த பாசுரத்திலே யான் நீ என்று சொல்வதற்கு பதிலாக எனதாவி ஆவியும் நீ என்கிறார். இந்த உடலுக்கு நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆவி என்றால் ஆத்மா. இந்த உடலுக்கு நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அதனாலே எனதாவி என்பது ஜீவாத்மா. அதற்கு மேற்படியாக அந்த எனதாவிக்கும் ஆவியாக
ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவாக நீ இருக்கிறாய். எனதாவி ஆவியும் நீ, எனக்கு என் உடல் எப்படியோ அப்படி உனக்கு உடலாயிற்று எனதாவி. இதனடியாக யாவும் நீயே என்ற தாதாத்மிய உணர்வு, அபேத உணர்வு ஏற்பட்டால் கடவுளும் நானே என்ற எண்ணம் ஓங்கிவிடாதோ என்று கேட்டால், கடவுளும் நானே என்ற நாம் நினைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் விபரீதம். ஆனால் இதே அதற்கான காரணத்தோடு கூட புரிந்தால் அப்பொழுது தப்பு கிடையாது. இரண்டு கசிப்பும் இருந்தான், பிரபலாதனும் இருந்தான், இரண்டு கசிப்பும் தானே கடவுள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான், அதாவது சர்வ ஈஸ்வரன் தான் என்று. பிரஹ்லாதனும் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், ஆனே எல்லாம் என்று. ஆனால் வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒன்றாயிருந்தாலும் பாவார்த்தம் வேறையா இருந்தது. இரண்டு கசுப்புவுக்கு வேறு காரணத்தாலே தானே கடவுள் என்ற எண்ணம் ஏற்பட்டது, அது கண்டனத்துக்குரியதாயிற்று. பராங்குஷ நாயகிக்கும் தானே கடவுள் என்கிற எண்ணம் உண்டு. பராங்குஷ நாயகி என்று இங்கே சொல்வது நம்மாழ்வாரை தான். நம்மாழ்வார் தலைவியாக நாயகி பாவம் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவள் என்ன பேசுகிறாள், கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் தீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞால தீசன் வந்திட ஏறக்கொடோ. பெண்ணை பற்றி பெண்ணினுடைய தாயார் சொல்கிறாள், இந்த பெண் தன்னை பரமாத்மாவாகவே கூறிக்கொண்டிருக்கிறாள், அப்படியே கருதி கொண்டிருக்கிறாள். எப்படி இந்த கடல் ஞாலம் இருக்கே, சமுத்திரம் லோகம் பூமி இதையெல்லாம் பண்ணினவன் தான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண் என்ற தானேதான் பரமாத்மா என்ற எண்ணம் உள்ளான். என்ன காரணம் சொல்கிறார், இவள் தக்கல் எம்பெருமான் ஆதேசித்தானே, இவள் பத்தல் கடல் ஞாலத்தீசன் வந்து ஆவேசித்தானோ என்று. பெருமாள் இவள் மட்டும் ஆவேசித்து விட்டான். யானும் நீயே என்னொரு உரைதலின் என்பதை இப்போ சொல்லி பார்த்தால், யான் நீ ஆக ஆனதற்கு காரணம் என்னுக்குள்ளே நீ ஆவேசித்து விட்டபடியாலே என்று. இவள் பக்கத்தில் எந்தெருமானாவே சித்தான் ஆவேசித்த பிறகு என்ன பேச ஆரம்பித்தால், இந்த சமுத்திரமும் பூமியும் எல்லாம் நானேதான் பண்ணினேன், நானேதான் ஆனேன் என்றெல்லாம் பேசுகிறான். விசேஷ ரீதியில் உள் உரைந்தானால் ஜீவன் தன்னையே எம்பெருமானாக அனுபவிக்க முடிகிறது. இப்பொழுது இந்த ஐந்தாவது விஷயம் போறோம். ஆறாவது விஷயத்துக்கு இரண்டு இனி கதைகள், ரெண்டுமே உபனிஷத்தில் இருக்கின்றன. முதல் கதை இந்திரன் பற்றியது, இரண்டாவது கதை வாமதேவர் என்கிற ரிஷி பற்றியது. உபனிஷத்தினுடைய வாக்கியங்களையே ஓதி நாம் கேட்டோமானால் அதில் இனிமையும் உண்டு, புண்ணியமும் உண்டு. கௌஷீதகி பிராமணம் என்றதிலே பிரதர்தன வித்யை என்று ஒரு பிரகரணம் இருக்கிறது. ஒரு சின்ன சம்பவம் தான். பிரதர்தனன் என்று ஒருவன், அவனை பற்றின வரலாறு. பிரதர்தனோகை தெய்வோகா திரிந்திரஸ்ய பிரியந்தாமோபஜதாம யுத்தேன ச பௌருஷேன ச. பிரதர்தனன் என்பவன் தெய்வோதாசி, அதாவது திவோதாசன் என்பவனுடைய பிள்ளை. அவன் இந்திரனுக்கு பிரியமான தாமா இருக்கிறதே சொர்க்கலோகம், அதற்கு போக முடிந்தது. அதனாலே எப்படி போனான் என்றால்,
எனக்கு பராக்கிரமம் இருந்தது, யுத்தம் பண்ண முடிந்தது, அதன் மூலமாக இந்திரலோகத்துக்கு போக முடிந்தது. இந்திரனுக்கு இவனை வரவேற்பதிலே பிரீத்திதான். இந்த பிரதர்தனனிடம் பிரீத்தி கொண்ட இந்திரன் என்று அவனுக்கு சொன்னான், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, நீ என்னிடம் வரம் வாங்கிக்கொள், நான் உனக்கு வரம் தருகிறேன் என்றான். பிரதர்தனன் இப்பொழுது தனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க வேண்டும், அதை இந்திரன் தருவான், தருவதற்கு தயாராக இருக்கிறான். என்ன வரம் கேட்கலாம்? பிரதர்தனன் சற்று யோசித்தான், உடனே சொன்னான், ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ ஹிதங்கள் இருக்கின்றனவே, அவற்றிலே மிக முக்கியமான ஹிதம் ஹித தமம் என்று சொல்லும் முடியாத பெரிய புருஷார்த்தம் என்ன என்பதை எனக்கு தெரிந்ததை விட உனக்குதான் நன்றாக தெரியும். அதனாலே நான் என்ன வேண்டும் என்று கேட்காமல் மனுஷனுக்கு எது ஹிதத்தமமோ அதை நீயாக அறிந்து கொண்டு அதை எனக்கு வரமாக கொடு என்று கேட்டான். நான் கூட பெருமாளிடம் யாசிக்கும் பொழுது எனக்கு பசு கொடு, எனக்கு பிள்ளை கொடு என்று கேட்காமல் எனக்கு எது ஹிதமோ அதை கொடு என்று ஜிதந்தா ஸ்தோத்திரம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு எது நல்லது என்பது பெருமாளுக்கு தான் தெரியும், அவரை அவரிடம் எது நல்லதோ அதை கொடு என்று கேட்கலாம். இப்படி கேட்டுவிட்டான் பிரதர்தனன் இந்திரனை. எனக்கு எனக்கு என்பது கூட இல்லை, மனுஷனுக்கு எது ஹிதமோ அதை எனக்கு நீ கொடு. அப்பொழுது இந்திரன் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன கொடுத்திருக்கலாம்? பசு புத்திராதிகளை விட இன்னும் உயர்வான சொர்க்காதிகளை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இந்திரன் என்ன சொன்னான், தன்னையே உபாசிக்க சொன்னான், தியானம் பண்ண சொன்னான், அதனாலே ஹிதத்தனம் கிடைக்கும் என்றான். இந்திரன் சொன்னான், நானே பரம்பொருளாக இருக்கிறேன், என்னை அமிர்தம் என்று நீ உபாசனம் பண்ணு. பக்தியோகம் போல் பிரம்ம வித்யை போல நீ தியானம் பண்ண வேண்டும், உபாசனம் இந்திரனையே பரம்பருடைய கதைகளை எல்லாம் சொல்லி தான் என்னென்ன சாதனைகள் இந்திரன் புரிந்திருக்கிறானோ அதெல்லாம் சொல்லி அந்த இந்திரனை பரமாத்மாவாக தியானம் பண்ண. இங்கேதான் பெரிய சர்ச்சை நடக்கிறது. பிரசர்தனன் ஒருத்தன், திவோதாசனுடைய குமாரன், பராக்கிரமசாலி, நன்றாக யுத்தம் பண்ணதான் அந்த வலிமையை கொண்டே இந்திரலோகத்துக்கு போக முடிந்தது. அவன்கிட்ட தேவேந்திரன் பிரீத்தி கொண்டான், உனக்கு என்ன வேணும் சொல்லு, வரம் கொடுக்கிறேன் என்றான். இவன் கெட்டிக்காரனான அப்படினாலே அது வேண்டும் இது வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை. மனுஷர்களுக்கு எது வேண்டும் என்று தெரியாது, அர்த்தமாக வரம் கேட்டு வைப்பானேன் என்று தெரியாது என்பது பிரதர்தனுக்கு தெரிந்திருந்தது. அதனாலே இந்திரனிடம் என்ன சொன்னான், எனக்கு என்ன வரம் கொடுக்கலாம் என்பதையும் நீயே தெரிந்தது. மனுஷனுக்கு மிகவும் நன்மை பயப்பது எதுவோ அது உனக்கு தான் தெரியும், உன் எண்ணத்திலே எது ஹிதத்தமோ அதை எனக்கு வரமாக கொடு என்று கேட்டுவிட்டான். அப்போது இந்திரன் சொன்னான், என்னை தியானி, என்னையே அறி, நான் பிராணன், நான் பிரஜ்ஞாத்மா, என்னை ஆயுஷ் என்றும் அமிர்தம் என்றும் இடைவிடாமல் தியானம் பண்ணு, நான் தான் மூணு தலைக்காரனான சுவாஸ்தனை கொன்றேன் என்றெல்லாம் சொன்னான் இந்திரன். வேதம் படித்தவர்களுக்கு தெரியும், இந்த தேவேந்திரனுடைய பத்ம லோகாதிபதி அவன் விஸ்வரூபோவை என்கிற அனுபவத்தில் சொன்ன கதைப்படி ராஷ்டிரம் இருக்கிறானே தொட்டாவினுடைய பிள்ளை கொன்றான் என்பது வேதத்திலே வருகிற கதை. ஆனால் நமக்குத்தான் இப்பொழுது
குழப்பம். திருமையை தியானம் பண்ணினால் எப்படி சித்தசமம் கிடைக்கும்? பரமாத்மாவை அல்லவா தியானம் பண்ண வேண்டும், சித்தசமசாமியாக இருப்பதும் என்று. ஆனால் அந்த கதையில என்ன வருகிறது? பிரதர்மம் இந்திரன் சொன்னபடியே தியானித்தான், தியானித்த நிலகதியை பெற்றான். இங்கே உண்மையிலே என்ன என்றால், இந்திரன் தன்னை பரம்பொருளினுடைய உருவாக கருதிக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவான பரம்பொருளை உபாசிக்க சொல்கிற நோக்கத்திலே தன்னை உபாசிக்க சொல்கிறான். அதாவது இந்திரன் யானும் நீயே என்று பரம்பொருளிடம் கருதிவிட்டு, அதாவது இந்திரனும் பரமாத்மாவும் ஒன்று. ஏனென்றால் இந்திரனுக்கும் அவன்தான் ஆத்மா, பரமாத்மாவான என்னை உபாசி என்று இங்கு சொன்னதாக அர்த்தம். இங்கே இதை விளக்குவதற்காக ஸ்ரீபாஷ்யம் இப்படி சொல்கிறது. உபாத்திய பிரம்மண உபதேச என்று ஜீவாத்மகம் பரமாத்மானம் அவகம்ய வாத்மசரீரகம் பரமாத்மானமே உபாத்தியத்வேன உபதிதேச என்று. இதனுடைய அர்த்தம், ஆஸ்திர ரீதியிலே ஜீவாத்மாவை சரீரமாக கொண்ட ஆத்மா இருக்கிறதே, அதுதான் பரமாத்மா என்பதை அவகம்ய புரிந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை சரீரமாக கொண்ட பரமாத்மாவை உபாத்தியனாக இவன் உபதேசம் பண்ணினான். ஆனால் சொல்லும் பொழுது தன்னை என்று சொல்லுவான். உண்மையிலே தியானத்துக்கு உரியவன் பரம்பொருளே, இந்திரன் கிடையாது. ஆனால் இந்திரனுக்கும் ஆத்மாவானவன் பரமாத்மா, எல்லா ஜீவர்களுக்கும் அவன் ஆத்மா. சாஸ்திரத்திலே தெரிகிறது, தன் ஆத்மாவை சரீரமாக கொண்ட பரமாத்மாவை உபாசிக்க சொன்னான் இந்திரன் என்று இங்கே விளக்கம். இந்திர பிராண அதிகரணம் என்று ஸ்ரீபாஷ்யத்தில் வெறும் இந்திரனை உபாசித்தோமானால் அது சித்தசமமாகாது. அங்கு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்காது. பிரதர்தனனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்ததாக சொல்கிறாமோ அதெல்லாம் வெறும் இந்திரோபாசனத்துக்கு கிடைக்காது. பாதராயனுடைய பிரம்மசூத்திரத்திலே சாஸ்திர திருஷ்டியாசோபாமதேவதி என்ற சூத்திரத்திலே இந்த கருத்தினுடைய விளக்கம் இருக்கிறது. அதிலே ஒரு வாமதேவர் கதை ஒன்று இருக்கிறது. இதிலே இந்த பிரம்மசூத்திரத்திலே வாமதேவருடைய கதையை விசாரமாக காண்பிக்கிறார். வாஸ்தவமான வாமதேவர் கதை என்பது பிரசதாரண்யத்தில் இருக்கிறது. அங்கே இருக்கிற வாக்கியம் என்னவென்றால், இந்த சரீராத்ம பாவத்தை உணர்ந்து அதனால என்ன பேசினார், நான் மனுவானேன், நான் சூரியனும் ஆனேன், நான் கட்சியுமன் ரிஷி என்றெல்லாம் சொன்னாராம். என்ன அர்த்தம் இது? என்ன ராமதேவர் எப்படி மனுவாக முடியும்? இந்த ஸ்ரீவாக்கியம் விளக்குகிறது, பரஸ்ய பிரம்மண சர்வாந்தர ஆத்மத்வம் சர்வஸ்ய சரீரத்வம் அகம்மீரகம் பரம் நிர்மானாதிக்கூரியாதீன்யபதிசதி. இது கர்த்தனம் என்றால், நான் மனுவானேன் என்று ராமதேவர் எப்படி சொல்லலாம்? மனு என்பது வேறொரு மகர்ஷி என்று கேட்டால், இதற்கு விளக்கம், உடலை கூறுகிற பதங்கள் எல்லாம் ஆத்மாவையும் குறிப்பிடும் என்பது நமக்கு பழக்கமான கருத்து. அதன்படி எல்லா சொற்களும் நாராயணனை குறிக்கும். அவன் எல்லாருக்கும் அந்தராத்மாவுடையாலே. ராமதேவர் நான் என்று சொன்னபோது தன்னுள் உரைகின்ற பரமாத்மாவை குறிக்கிறது அந்த நான் என்கிற பதம். அதே போலவே மனு, சூரியன் முதலிய பதங்களும் பரமாத்மாவை குறிக்கிற பதங்கள். என் ஆத்மாவான பரமன்தான் மனுவுக்கும் ஆத்மா என்ற கருத்திலே நான் மனு ஆனேன் என்கிறார் ராமதேவர்.
நம்முடைய ஆறாவது விஷயம் இப்போது முடிந்தது. இதே போல பிரஹ்லாத சரித்திரத்திலேயும் பிரஹ்லாதன் ஞானே எல்லாம் என்று சொல்லும் ஒரு சந்தர்ப்பம், அவருடைய ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில் இருந்து எல்லாத்திலையும் வியாபித்திருக்கிற காரணத்தாலே சர்வதத்வாதனம் அவனேயாக நான் இருக்கிறேன். அவனே நான் என்று சொல்கிறான் பிரகலாதன், கர்மத்தோடு சொல்கிறான் அவன் வியாதியான அப்படினாலே அவனே நான். மத்த சர்வம் அகம் சர்வம் என்னிடமிருந்து எல்லாம் நான் எல்லாவாக ஆகிவிட்டேன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பிரகலாதன் எப்படி எல்லாவாக ஆக முடியும் என்றால் பிரகலாதன் பரம்பரையோடு ஒன்றி விட்டபடியாது. எப்படி ஒன்றுகிறான் என்றால் சரீராத்ம பாவத்தை உணர்ந்தது மூலம் தன்னை பரமாத்மாவாக கூறிக்கொள்கிற பிரஹ்லாதன் அதற்கான காரணத்தை சொல்லுகிறான். சொல்லாதிருந்தால் நாம் என்ன முறையில் மறுவோம் அத்வைத கருத்து என்று குழம்பி இருப்போம். அத்வைத கருத்துதான் அது விசிஷ்ட அத்வைத கருத்து. என்னுள்ளும் அவன் உழைகின்ற காரணத்தாலே நான் அவனாகிறேன், காரணத்தாலே எல்லாம் அவனாகின்றன என்று காரணத்தையும் சொல்லி இந்த விதத்திலே நானும் எல்லாம் உரைதலின் ஈஸ்வரன் இருக்கிறானே அவன் எல்லாருக்குள்ளேயும் உரைகிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் கிருஷ்ணன் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு கீதையிலே. உள் உரைகிறான் ஈஸ்வரன் என்பதை இப்படியாக யானும் நீயே என்னுள் உரைதலின் என்பது உபனிஷத்துகளிலேயும் புராணங்களிலேயும் முக்கியமான விஷ்ணு புராணத்திலேயும் பகவத்கீதையிலேயும் மற்றும் ஸ்ரீபாஷ்யத்திலேயும் முக்கியமாக சொன்ன கருத்து. அது மும்மணி கோவிலே யானும் நீயே என்னுள் உரைதலின் என்ற வரியிலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் எனதும் நீயே உனதன்றியின்மையின் என்பதனுடைய சாரத்தை பார்க்க போகிறோம். திருவேங்குடமுடையான் திருவடிகளே சரணம்.